இப்போ நம்ம சேனலில் பூண்டு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு உளுந்தம் பருப்பு, நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் தான் செய்யணும், குழம்புத்தூள், உப்புத்தூள், சக்கரைத்தூள், வெந்தய பொடி, 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், 100 வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு 50 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுக்கணும். முதல்ல எண்ணெய் ஊற்றணும். இப்போ கடுகு போடுறோம். கருவேப்பிலை கொஞ்சம், வெந்தய பொடி 1/4 டீஸ்பூனு, வெங்காயம், வெங்காயமும் பூண்டும் போட்டுங்க. தட்டியில் வைக்கிறத விட குக்கரில் வச்சிங்கன்னா குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும், சீக்கிரம் வேலையும் முடிஞ்சிடும். தக்காளியை போட்டுருங்க. தக்காளி போட்டவொன்னா உப்பு போட்டுருங்க. நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் தக்காளி நல்லா மசிஞ்சிடும். இப்போ வதங்கிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சக்கரைத்தூள், 1 புளியை கரைச்சி வச்சுருக்கேன், ஊற்றிடும். இப்போ பார்த்துக்கங்க, வேணும்னா போட்டுக்கங்க, உங்களுக்கு வரப்பு ரொம்ப வேண்டாம்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ கொதிச்சு வச்சு இன்னும் குக்கரை மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு 3 விசில் வச்சுருங்க. இது விசில் போயிடுச்சு, குழம்பு ரெடியாச்சு. 3 விசில் வச்சுருக்கேன், பூண்டு குழம்பு ரெடி. இது நல்லா இருக்கும், சீக்கிரமாகவும் அவ்வளோ.